பாக்கிச்சட்டை அணிவதை தனது உயர்ந்த லட்சியமாக கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம தின தினம் சைக்காலஜி வகுப்புகள் பார்த்து கொண்டு இருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸஸும் சைட் பை சைடு போயிட்டுருக்குது. ஓகே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ ஓகேவா ஆன்லைன் டெஸ்ட் வைஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை இப்போ தான் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீடியோ. ஓகே, வீடியோ பார்க்காதவங்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ ஓகே அந்த நம்ம இப்போ கிளாஸ் வீடியோக்கு முன்னாடி உங்களை அப்லோட் பண்ணியிருப்பாங்க, பாருங்கள். அந்த ஷெடியூல் ஃபுல் ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நம்ம அந்த ஷெடியூல் அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் தெளிவாக கொடுத்துருப்போம். நீங்கள் தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, என்ன இப்படி நம்ம அந்த ஷெடியூல் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஓகேங்களா, நம்ம ஆன்லைன் ஓகேவா டெஸ்ட் பேட்ச் நேம் பார்த்தீங்கன்னா பரேடு டெஸ்ட் பேட்ச். இன்றைக்கி தான் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது குரீஸ் இருந்ததுன்னா இந்த ரெண்டு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 8668020294226382809713. ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் பைலிங்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. குரீஸ் இருந்ததுன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டெஸ்ட் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ இன்றைய தினம் வந்து டே 26 நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எல்சிஎம் எஸ்சிஎஃப் பார்ட் 2 பார்த்துருந்தோம். அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா டே 26 ஓகேங்களா, டே 26 என்னென்னா இன்றைக்கி வந்து ரேஷியோ டாபிக் பார்க்க போகிறோம், விகிதம். ஓகேவா, இன்றைய தினம் வந்து ரேஷியோ டாபிக் பார்க்குறோம். 30 நாள் வரப்போகுது கிட்டத்தட்ட. ஓகே, ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாதி போர்ஷன் தான் முடிச்சிருப்போம். ஒரு 15 டாபிக் எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன முடிச்சிட்டோம், தனி வட்டி முடிச்சிட்டோம், கூட்டு வட்டி முடிச்சிட்டோம், டைமண்ட் கணக்கு முடிச்சிட்டோம், மாடல் கணக்கு முடிச்சிட்டோம், குழாய் கணக்கு முடிச்சிட்டோம், எல்சிஎம் எஸ்சிஎஃப் முடிச்சிட்டோம். இன்றைக்கி ரேஷியோ டாபிக் எடுத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 9 டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிட்டோம், ப்ராபிலிட்டி பாதி முடிச்சிட்டோம். அப்போ மேக்ஸை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 90% நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, மேக்ஸில் ஓகேவா, மேக்ஸிமம் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் மேக்ஸு. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்துருப்போம், ஆல்ஃபபெட் சீரிஸ் பார்த்துருப்போம். ஓகேவா, நம்பர் சீரிஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த பார்த்திங்கன்னா நமக்கு நியூ வேர்ட் ஃபார்மேஷன், கோடிங் டிகோடிங், ஓகே, ஆல்ஃபபெட் சீரியஸு, போடோமாஸு, அதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டாபிக் நம்ம கிட்டத்தட்ட பார்த்துருப்போம். ஓகேவா, ஓரளவு ஒரு 60-70% நம்ம டாபிக் போயிட்டுருக்குது. 30 நாட்கள் தாண்டினாலும் உங்களுக்கு நான் கிளாஸஸ் கண்டிப்பாக எடுத்து தரேன், ஏன்னா ஃபுல் டாபிக் எல்லாமே நான் உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன். ஓகேவா, அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விகிதம் சம் பார்க்க போகிறோம். விகிதமில் ஒரு 1st பார்ட் ஓகே, ஒரு 7 சம் ஓகேவா, என்னென்ன மாடல் சம் பார்க்குறோம். இது 1st சம்மு, ஒரு இதுதான் பேசிக்கான கொஸ்டின், 1st கொஸ்டின். ஓகேவா, ஒரு A:B கொடுத்துருப்பாங்க, B:C கொடுத்துருப்பாங்க. கொடுத்துனா கேட்குறேன் A:B:C காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் பாருங்கள் A:B:C கொடுத்துருக்க வேலையை அப்படியே நேர் நேராக எடுத்து எழுதுங்க. A:B என்னது 5:9, அது B:C என்னது 4:7. ஓகே, இதுக்கு நிறையா மாடல் ஃபாலோ பண்ணுவாங்க, இதுவே பெஸ்ட்டு மாடலாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த மெத்தடு ஒன்றும் பெருசாக டைம் கன்சியூம் ஆக போகிறதுல. இப்போ இந்த ரெண்டு இடம் கேப் இருக்கா இல்லையா, இந்த கேப்க்கு என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே நான் வரும்போது 9, இங்கே நான் வரும்போது 4. ஓகேவா, ஃபில் ஆகிடுச்சா, ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 நாள் எவ்வளோங்க 20, 9 நாள் 36, 9 7 63. ஓகேவா, அப்போ ஆன்சர் நான் அதிகே. அதாவது விகிதம் அப்படின்னா எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ மினிமைஸ் பண்ணணும், காமனாக தான் மினிமைஸ் பண்ணணும். இப்போ 20, 36, 63 எதுலையா மினிமைஸ் பண்ண முடியுமா, எதுலையுமே மினிமைஸ் பண்ண முடியாது. அப்போ ஆன்சர் இது தான் ஓகே, 20:36:63. ஓகே, அதுதான் 1st கொஸ்டின். ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அடுத்து 2nd கொஸ்டின், அதே மாடல் கொஸ்டின், ஆனால் ஃபுல்லாக A:B:C கேட்க மாட்டாங்க, வெறும் A:C கேட்கலாம், B:C கேட்கலாம். ஓகேவா, அப்போ அதே கான்செப்ட் தான், கொடுக்குற வேலையை அப்படியே எழுதுங்க, A:B:C. ஓகேவா, இங்கே A:C கேட்டாலும் நீங்கள் ஃபுல்லாக தான் மூணுமே கண்டுபிடிங்க. ஓகேவா, பாருங்கள் என்னென்ன கொடுக்குறாங்க, 3:4, B:C அதே 8:9. இந்த ரெண்டு இடம் கேப் இருக்கா, இந்த ரெண்டு இடம் கேப்புக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பக்கத்தில் இருக்க நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்க நம்பரு 4, இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் என்னது 8, பக்கத்துலனா இந்த சைடு இருக்கணும். ஓகே, மேலே இருக்கிறது பார்க்கக்கூடாது, சைடில் இருக்க நம்பரை எழுதிக்கணும். ஓகேவா, 8 3 எவ்வளோங்க 24, 8 நாங்க 32, 9 நாங்க 36. இதை காமனாக இதிலே அடிக்க முடியுமா, அடிக்கலாம். எதில் அடிக்கலாம், 4வது அடிக்கலாமா, 6 4 24, 8 நாங்க 32, 9 நாங்க 36. ஓகேவா, இப்போ இதுக்கு மேலே அடிக்க முடியாது, உடனே விட்டுறக்கூடாது. நமக்கு வந்து 3 தேவை கிடையாது, நமக்கு தேவை A:C தான். ஏன்னா 1st C னா லாஸ்ட், அதை மட்டும் எடுத்துக்கலாம், A:C மட்டும் எடுத்துக்கலாம். என்ன இருக்குது, 6:9 வந்திருக்கு. இப்போ இதை அடிக்க முடியுமானா, கண்டிப்பாக அடிக்கலாம், 3வது வாய்ப்பில். அப்போ என்ன வரும், 2:3. ஃபைனலாக இப்போ ஆன்சர் என்னதுங்க, A:C 2:3. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, A:B:Cன்னு கேட்கலாம், இல்லை வெறும் A:C கேட்கலாம், இல்லை வெறும் A:B கேட்கலாம், இல்லை B:C கேட்கலாம், எது கேட்டாலும் கேட்குறதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரிங்களா, அப்போ முதல் 2 பேசிக்கான கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து 3வது மாடல். இப்போ நம்ம A:B:C பார்த்தோம், இப்போ வந்து 4 பார்க்க போகிறோம். A:B:C:D ல என்ன கேட்குறாங்கன்னா, வெறும் A:D கேட்குறாங்க.
அப்போ முதல் மூணு பார்த்தோம், இப்போ நாலு கேரக்டர் பார்க்க போகிறோம். ஓகே, மூணுன்னு கேட்டாலும் சரி நாலுன்னு கேட்டாலும் சரி ஒரே கான்செப்ட் தான். ஓகேவா? அப்போ கொடுக்குற வேலையை அப்படியே எழுதுங்க. ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி இஸ்ட்டு டி. ஏ இஸ்ட்டு பி நாங்கள் 8:15, பி இஸ்ட்டு சி நாங்கள் 5:8, சி இஸ்ட்டு டி நாங்கள் 4:5. ஓகேவா? நம்ம இந்த கேப்பாருக்கு என்ன சொல்லியிருக்கோம், பக்கத்தில் இருக்க நம்பரை அப்படியே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாருங்கள், 15 15 8, இங்கே 5, இங்கே 4, இங்கே 4. ஓகேவா? போட்டாச்சுங்களா? போட்டுட்டு என்ன சொல்லியிருக்கோம், மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். 5 4 20 20 8 160. ஓகேவா? அடுத்து 15 4 60 65 300. எது ஈஸியாக இருக்கோ அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இதில் பாருங்கள், 15 4 60 68 எவ்வளோ, 480. ஓகேவா? அடுத்து இதில் எது ஈஸியாக இருக்குது பாருங்கள், இது ரெண்டு பண்ணலாமா, 85 எவ்வளோங்க, 40. ஓகே, அப்போ 15 × 40 4 5 20, 1 4 4 6, 600. 10 4 400. ஓகேவா? 5 இப்போ எவ்வளோ வரப்போது, 200. 400 + 200 = 600. ஓகேவா? ஏஇஸ்டு பிஇஸ்டு சிஇஸ்டு டி. ஆ, நமக்கு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஏஇஸ்டு டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ லாஸ்ட் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஏஇஸ்டு டி மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 160 = 600. வேறு 1 0 1 0 போச்சா? அடுத்து ரெண்டாள் அடிக்கலாமா, ரெண்டாள் அடித்தானா வரும்போது 8, இங்கே 30. மறுபடியும் ரெண்டாள் அடிக்கலாமா, இங்கே நான் வரும் 4, இங்கே 15. இதுக்கு மேலே எதாவது அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்போ ஆன்சர் என்னதுங்க, 4:15. அப்போ முதல் மூணு சம்மு, ஃபஸ்ட்டு ரெண்டு சம் ஏஇஸ்டு பிஇஸ்டு சி பார்த்தோம், அடுத்த சம் ஏஇஸ்டு பிஇஸ்டு சிஇஸ்டு டி, மூணு கேரக்டர், இப்போ 4 கேரக்டர். ஓகேவா? அப்போ இந்த முதல் மூணு சம் தான் பேசிக்கான க்வெஸ்சன். ஓகேவா? அடுத்து நாலாவது டைப் எடுத்துனா அதே கொஷினை பின்னத்தில் வச்சு கொடுப்பாங்க, ஃப்ராக்ஷனில் வச்சு கொடுப்பாங்க. அப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஃப்ராக்ஷனில் வச்சு கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணும், முழு நம்பராக மாற்ற தெரியணும். ஓகேவா? மாற்றலாமா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏ இஸ்டு பி எடுத்துக்கலாம். இது ஃப்ராக்ஷனாக இருக்குது, 1/2 3/8 இருக்குது. இது இப்போ நம்ம முழு எண்களாக மாற்றணும். முழு எண்களாக மாற்றினா என்ன பண்ணும், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? கீழே இருக்குது எல்சிஎம் எடுக்கணும். ரெண்டுக்கு 8 எல்சிஎம் எடுத்தா வரும்போது 8 தான். அப்போ இங்கே 8 இங்கே ஆல்ரெடி இருக்குது, இங்கே 8 வரும்னா 4 வாட்டி போயிருக்கணும். கீழே என்ன பேருக்குமோ அதே தான் மேலேயும் பேருக்கணும். அப்போ 1 × 4 4, ஆல்ரெடி இங்கே 8 தான் இருக்குது. அப்போ ஒரு வாட்டி பேருக்குனா போதும். அப்போ 1 × 3 3. பாருங்கள், பின்னமாக இருந்தது நம்ம என்ன மாற்றிட்டோம், முழு எண்களாக மாற்றிட்டோம். அடுத்து பி இஸ்டு சி என்ன இருக்குது, 1/3 5/9. அப்போ இதுக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தால் 9 வரப்போகுது. 9 இங்கே 3 வாட்டி பேருக்கணும். 3 3 9, அப்போ அதே தான் மேலேயும் பேருக்கணும். அப்போ 3 வாட்டி, இங்கே ஆல்ரெடி 9 தான் இருக்குது, ஒரு வாட்டி பேருக்குனா போதும். அப்போ 1 5 5. ஓகே, அடுத்து லாஸ்ட்டாக சி இஸ்டு டி, 5/6 = 3/4. ஓகேவா? அப்போ 6 4 எல்சிஎம் எடுக்கிறோம். 6 4 எல்சிஎம் எடுத்தால் 12 வரும். ஓகே, 12 இங்கே 2 வாட்டி பேருக்கணும். அப்போ மேலே 2 வாட்டி பேருக்கணும், 5 2 10 மாறிடும். இங்கே 12 வரும்னா 3 வாட்டி பேருக்கணும். அப்போ மேலே 3 வாட்டி பேருக்குன்னா 9 மாறிடும். அப்போ ஒரு பின்னமாக இருந்தது நம்ம இப்போ என்ன மாற்றிட்டோம், முழு எண்களாக மாற்றிட்டோம். அப்போ முழு எண்களாக மாற்றிட்டோம்னா போன சம் பார்த்தோமா இல்லையா, அதே தான். ஓகேவா? பாருங்கள், ஏஇஸ்ட்டு பிஇஸ்ட்டு சிஇஸ்ட்டு டி இருக்கிற வேலையை அப்படியே எழுதணும். 4:3, அடுத்து 3:5, அடுத்து 10:9 எழுதிட்டு கேப்பாக இருக்குது என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க நம்பர் அப்படியே போடணும். இதுக்கு பக்கத்தில் 3 இருக்குது, அப்போ 3 அப்படியே இங்கே வந்துடும். இது பக்கத்தில் 5 இருக்குது, இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, 3 இருக்குது. இங்கே 10 வந்துடும், இங்கேயும் 10 வந்துடும். ஓகே, ஃபில் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? நான் 10 3 30 30 4 120, 10 3 30 30 3 90, 10 5 50 50 3 150. அடுத்தது 9 5 எவ்வளோங்க, 45 45 × 3. ஓகேவா? 45 × 3, 5 3 15, 4 3 12 13, 135. நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க, போன சம் மாதிரி பிரித்து கேட்குறாங்களா இல்லை, நாலுமே தான் கேட்குறாங்க. அப்போ நாலுமே நம்ம அடிபடுதான்னு பார்க்கணும். காமனாக ஏதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் 5 அடிக்கலாமா, 5 அடித்தா இங்கே என்ன வரும், 2 5 10, 4 5 20, இங்கே என்ன வரும், 1 5 5 40னா 8 5 40, 30 5 150, இங்கே 2 5 10, 7 5 35. இப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் 3 அடிக்கலாமா, 3 அடித்தா 8 3 24, 6 3 18, 10 3 30, 9 3 27. இதுக்கு மேலே எதாவது காமனாக இருக்குதா, எதுலையுமே அடிக்க முடியாது. அப்போ ஃபைனலாக ஆன்சர் என்னது, 8:6 6:10 9. ஓகே, அப்போ முதல் 4 சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம். முதல் 2 சம் ஏஇஸ்டு பிஇஸ்டு சி வச்சு பார்த்தோம், அடுத்த சம் ஏஇஸ்டு பிஇஸ்டு சிஇஸ்டு டி வச்சு பார்த்தோம், அடுத்த சம் அதிலே ஃப்ராக்ஷன் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஒரு முதல் 4 சம் இது பேசிக் 4 சம். அடுத்தது அடுத்த ஒரு 3 சம் என்ன பார்க்க போகிறோம்னா, அமௌண்ட்டு கொடுத்து நம்ம பார்க்குறது பிரிக்கிறது. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
ஒரு 1162 ரூபாய ஒரு மூணு பேருக்கு பிரிச்சுக்கு தராங்களாம். யார் யாருக்கு? ஏபிசி மூணு பேருக்கு. என்ன ரேஷியோவில்? 35, 28, 20 இந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ அமௌண்ட்டு போகுது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாடல் கொஸ்டின் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரேஷியோவை ஆட் பண்ணிக்கோங்க. 35, 28, 20 20, 28, 48, 48, 30, 78, 78+5, 83 ஓகேவா? இங்கே வர வேல்யூவை இங்கே டிவைட் பண்ணுங்கள். 1162 83 டிவைட் பண்ணால் 14 ரூபாய் கிடைக்கும். பாருங்கள், 83 × 14 4 × 12 8 × 32 33 1 × 3 1 = 8 2 6 1162 வந்துச்சா? அப்போ இந்த 14 ரூபாங்கிறது ஒரு பங்கு. ஓகேவா? நம்ம கொஸ்டின் கேட்குறது மூன்று பேரும் தனித்தனியாக பெரும் தொகை என்ன? அப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்க ஏ 35 பங்கு, அப்போ 35 × 14 எவ்வளோ வரும்? 5 × 20 4 × 12 14 1 × 5 1 × 3 3 0 9 4 490. அப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு ஏவுக்கு எவ்வளோன்னா 490 ரூபா. அடுத்து பி, பியோட பங்கு எவ்வளோ? 28 பங்கு. அப்போ 28 × 14 4 × 8 = 32 4 × 2 = 8 3 = 11 1 × 8 = 2 2 × 9 = 392 ஓகேவா? அப்போ பிக்கு எவ்வளோ போகுதுன்னா 392 ரூபா. ஓகேவா? அடுத்து சி, சிக்கு 20 பங்கு 20 × 14 0 8 0 2 280 அப்போ சிக்கு எவ்வளோ போனால் 280 ஐயா. அப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு இது மாதிரி ரேஷியா கொடுக்குறாங்க அப்படின்னாலே இதை கூட்டி இதை டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடச்சிரும். ஒரு பங்கு கிடச்சினா அதை போய் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இண்டிவிஜுவலாக நமக்கு வேல்யூ கிடச்சிரும். சரிங்களா? 5 கொஸ்டின். அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்கள். 6வது கொஸ்டின் அதே கான்செப்ட்டு. என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஃப்ராக்ஷனில் கொடுத்தாலே என்ன பண்ணணும்? முழு எண்களாக மாற்றிடணும். ஓகேவா? அப்போ 1/2 2/3 3/4 ஓகேவா? இதை முழு எண்களாக மாற்றலாமா? 2 3 4 என்ன எல்சிஎம் வரும்? 12 வரும். ஓகேவா? 12 இங்கே 6 வாட்டி, இங்கே 4 வாட்டினா அப்புறம் 4 × 2 8 இங்கே எத்தனை? 3 வாட்டியா? 3 எவ்வளோங்க? 9. அப்போ இதுதான் அவங்களோட பங்கு. அப்போ என்ன சொல்கிற போன சமயம் பார்த்தாச்சு, அமௌண்ட்டு கொடுத்து இப்படி கொடுத்தாலும் என்ன பண்ணும்? கூட்டி டிவைட் பண்ணும். பாருங்கள், 8 × 6 = 14 14 × 9 = 23 ஓகேவா? மொத்தம் பங்கு 23. அப்போ 782 ரூபாய 23 டிவைட் பண்ணலாமா? எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வருமா? 69, மீதி 92. 4 வாட்டி வருமா? அப்போ ஒரு பங்கு. ஓகே, 782 23 டிவைட் பண்ணால் 34 ரூபான்னு கிடைக்கும். அப்போ ஒரு பங்கு எவ்வளோ? 34 ரூபா. நமக்கு என்ன கேட்குறாங்க? முதல் பகுதியின் மதிப்பு என்ன? முதல்னா ஃபஸ்ட்டு மெம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு பர்சனோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்பரோட வேல்யூ எவ்வளவு? 6 பங்கு. அப்போ 6 × 34 6 × 4 = 24 6 × 3 = 18 4 × 8 = 10 204 ரூபா. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு எவ்வளோங்க போகுது? 204 ரூபா. அப்போ பாருங்கள், அமௌண்ட்லேயே போன சமயம் இந்த டைரெக்டாக கொடுத்தா, இந்த சமயம் அது பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இந்த மாடல். ஒன்றுமேல சிம்பிளான கொஸ்டின் தான். கொடுக்குற வேலையை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு வேல்யூ 3, ஒய்க்கு வேல்யூ 4. இது எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வேல்யூ 4x + 5y. அப்போ என்ன வரும்? 4x 4 = 3 + 5 5y = 4. பாருங்கள், 4 × 3 = 12 5 × 4 = 20 அப்போ 20 × 12 = 32 அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவோட ஆன்சர் 32 இன்ட்டு செகண்ட் வேல்யூ 5x - 2y. அப்போ 5 × 3 - 2 × 4 அப்போ 5 × 3 = 15 - 8 17 7 அப்போ இந்த வேல்யூட ஆன்சர் 7. ஓகே, அப்போ ஆன்சர் என்னது நமக்கு? 32:7. ஓகே, அப்போ ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு இப்படி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணால் போதும்? சப்ஸ்டிட் பண்ணால் போதுமானது. ஓகே, அப்போ ஒரு 7 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இதோட கண்டினியூட்டி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி 7 கொஸ்டினுமே ஃபஸ்ட்டு பேசிக்கான கொஸ்டின், உங்களுக்கு கேட்க வேண்டிய கொஸ்டின். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன், ஏ:பி:சி பார்த்தோம். அடுத்து ஏ:பி:சி:டி பார்த்தோம். அதில் ஃப்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்து சேலரி கொடுத்து பிரிக்கிறது பார்த்தோம். அதில் ஃப்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்து டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறது பார்த்தோம். சரிங்களா? அப்போ இன்றைய தினம் வந்து ரேஷியோட ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நாளை கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.